Listen, listen, listen. Make way for the king. தமிழ் திரைப்பட உலகில் ஜொலிக்கும் வாரிசு நடிகர்கள் மத்தியில் தற்போது பிரகாசமாய் உலகை வலம் வந்து கொண்டிருப்பவர் நடிகர் சூர்யா. நடிகர்கள் ஆதிக்கம் செலுத்தி இருந்த எம்ஜிஆர் சிவாஜி காலகட்டத்தில் அழகால் அனைவரையும் ஈர்த்திருந்தவர் சூர்யாவின் தந்தை சிவகுமார். அழகும் ஆற்றலும் மிக்க சிவகுமாருக்கு மகனாக ஜூலை 23, 1975 வருடம் பிறந்தார் சரவணன். சரவணன் இன்று அனைவரும் விரும்பும் சூர்யாவானது அதிர்ஷ்டம் தானே என்று நாம் நினைத்தால் தவறு. சந்தர்ப்பமும் உழைப்பையும் சரியாக பயன்படுத்தும் ரிஸ்க் டேக்கிங் மனோபாவம் வர வேண்டும். அதுதானே உச்சத்திற்கு கொண்டு சென்றிருக்க வேண்டும். என்னதான் செல்வாக்கு மிக்க குடும்பம் என்றாலும் அப்பா சிவகுமார் கொடுக்கும் பாக்கெட் பணிக்குள் பட்ஜெட் போட வேண்டும். சூலூர்ல காசிகண்டமுதூர்ல வருஷத்துக்கு 10 ரூபாய் ஸ்கூல் ஃபீஸ். அத கஷ்டப்பட்ட அப்பா அப்பாவோட அம்மா காசுக்காக எவ்வளவு நாங்க வந்து கஷ்டப்பட்டிருக்கோம். செழிப்பு மிக்க சென்னை மாநகரில் லயோலா கல்லூரியில் பிகாம் படித்தாலும் அன்றே பட்ஜெட்டிற்குள் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க பழகி கொண்டார் சூர்யா. 10 ரூபாயா இருந்தாலும் பையில இருந்து தவறும் போதாலும் அதோட மதிப்பு உழைப்போட வழியும் தெரியும். அப்பாவின் ஒழுக்கம், தியானம், யோகா, சினிஃபில்டில் பார்ட்டி, அழகிகளின் பிராங்க் கால், சக நடிகைகளுடன் மீடியாக்களில் கிசுகிசு என்றெல்லாம் மாட்டிக்கொள்ளாத அப்பா சிவகுமாரின் நன்னடத்தை சூர்யாவிற்கு மிகப்பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருந்தது உண்மையே. அது வந்து நான் குடியிருந்த வீட்டுல வந்து 22 பேருக்கு 2 டாய்லெட், 22 பேர் 2 டாய்லெட்னா டாய்லெட்டுக்கு வந்து படிக்கடியில் வச்சிருப்போம், வாசனை வந்து தாங்க முடியாது. இதுக்காக காலையில 4 மணிக்கு நான் எழுந்து அந்த டாய்லெட் யூஸ் பண்ணணும், சுத்தமா இருக்கும் போது போயிட்டு 4 மணிக்கு எழுந்துட்டுமே என்ன பண்ணணும் தெரியாம 4 மணில இருந்து யோகா பண்ண ஆரம்பிச்சேன். சினிமா ஃபீல்டு எல்லாம் இலவசமா கிடைக்கிற ஃபீல்டு, நீ என்னம்மா இப்ப நீங்க ஷூட்டிங் நடந்தா போதும், நீங்க வந்து தேவலோகத்துல ரொம்ப தெலவத்தம் ஊர் வச்சு கொண்டாந்து குடிச்சு கொடுத்துருவானுங்க. என்ன மாதிரி மது வகை இருந்தாலும் இந்த மது வகை வந்து வாங்கி கொடுப்பாங்க. சிகரெட் வேணும் என்ன வெரைட்டி வேணும் கொடுப்பாங்க. என்ன வேணாலும் கூடக்கூடிய திரைப்பட துறை அது. அதுக்கு அடிப்படை வந்து நீங்க ஒழுக்கம் சார்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும். சூர்யாவிற்கு உலகத்திலேயே பிடித்த இடம் கொடைக்கானல், குற்றாலம், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா இல்ல, தன்னோட தாய் லட்சுமியின் மடிதான். ஷார்ட் கேமரா ஆக்ஷன், ஒரு டேக் எடுக்க 9 நாள். நமக்கு தான் இந்த சினிமா வாழ்க்கை பழகிருச்சு. பரம்பரைக்கும் சினிமா வேணவே வேணாம். அப்பாவின் இனமே மகன் சூர்யாவுக்கும் ப்ரமோஷனே வேண்டான்னு முடிவு பண்ணியிருக்கேன். எனக்கு போக பிடிக்கலப்பா. அங்கே போய் தனியாக எல்லாரையும் விட்டுட்டு எப்படிப்பா போகிறது? ஆசை தங்கை பிருந்தா, அருமை தம்பி கார்த்திக், வயது வெதுமின்றி அரட்டை அடிக்க வரும் அப்பா சிவகுமார், தெருக்கள் மின்சாரமின்றி இருண்டு கிடந்தாலும் மொட்டை மாடியில் இவர்களின் கலகலப்பு கொடுக்கும் பவரே தனிதான். எந்தையும் தாயும் மகிழ்ந்து கோலாவி இருந்தது மின்னாடே, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடே என்று பாதி சொன்னான். எவ்வளவுதான் நீ தோத்து போய் வந்தாலும், வெறுமையோட வந்தாலும், கிழிஞ்சிமா சட்டையோட அமெரிக்கால வந்தா கூட, இது உன் தாய் நாடு பாட்டி நாடு மகனே வாடான்னு அணைச்சுக்கும். கல்லூரி படிக்கும் காலத்தில் அப்பா சிவகுமார் கார் வாங்கி தரும் வசதி இருந்தும் பஸ்ஸில் பைக்கில் பயணம் செய்யவே விரும்பி இருந்தார் சூர்யா. பொறாம, போட்டி, வெறுப்பு வெளி உலகத்துல தானா இருக்கு, குடும்பத்துக்குள்ளேயே இருக்கு. இன்னைக்கு மன இறுக்கத்தோட பாசமா நடிக்கும் உறவுகள் மத்தியில ஆரோக்கியமான உறவு வளர்க்க பழகி வாழ்ந்தவர் சூர்யா. அதனால தானோ அவரை ரசிக்க சினிமா உலகம் அழைத்தது. ஒரு மனுஷனை பத்தின நல்ல விஷயம் தெரியணும்னா அவன் படிக்கிற புக்கை பாரு, அதுவே அவனோட கெட்ட விஷயம் தெரியணும்னா அவன் வீட்டு குப்பை தொட்டிய பாரு. 1996 வருடம், புகழ்பெற்ற இயக்குனர் வசந்த், நேருக்கு நேர் படத்தின் ஹீரோவாக சரவணன் என்ற பெயரை சூர்யாவாக மாற்றி சினி இண்டஸ்ட்ரிக்கு அனுப்பும் முன் சூர்யா வேலைக்கு சென்றது ஒரு கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரி. என்ன படிச்சுனாங்க? பிகாம் படிச்சுக்கேன். கார்மெண்ட்ஸ் பத்தி என்ன தெரியும்? பேசிக்கா தான் தெரியும், ஒன்றும் தெரியாதுன்னு 6 மந்த்ஸ் நான் உனக்கு டைம் கொடுக்குறேன். நீ ஒழுங்கா நாங்க சொல்ற விஷயங்கள்லாம் பண்ண முடிஞ்சதுன்னா ஐ ஹாவ் யூ, பட் சின்ஸ் யூ கம் சோ மெனி டைம்ஸ் ஐ திங்க் ஐ கேன் கிவ் அ ட்ரை அப்படின்ட்டு சொன்னார். மேனேஜரா இருந்தாரு, மர்ச்சன்டைசிங் மேனேஜர் இருந்தாரு. கையில் கிடைத்த முதல் மாத சம்பளம் 1000 ரூபாய். சொற்ப தொகைதான் என்றாலும் அம்மாவிற்கு ஒரு சேலை வாங்கிவிட வேண்டும். அந்த சம்பளத்தில் சேலை செலக்ட் செய்த பிறகுதான் சூர்யாவிற்கு தெரிகின்றது சம்பள பணத்தை விட சேலையின் விலை அதிகம் என்று. தங்கை பிருந்தாவின் சேமிப்பில் இருந்து கடன் வாங்கி அம்மாவிற்கு சேலை வாங்கி கொடுத்ததை இன்றும் பெருமிதத்தோடு நினைவு கூர்கிறார் சூர்யா. ஒரு வார்த்தை மொழியாலே என்னை
என்னை சீதர வைத்தாள் ஒரு பார்வை வழியாலே என்னை பதற வைத்தாள் என்னை பதற வைத்தாள் She stole my heart She stole my little அவ்வப்போது சொந்த ஊர் கோயம்புத்தூருக்கு சென்று உறவினர்களை சந்தித்து வர வேண்டும். சாதாரண மனிதனாக இருக்கவே விருப்பம் கொண்டிருந்தார் சூர்யா. ஹே அம்மாவின் கையில் சோறு, அதில் உள்ள ருசியே வேறு. தினந்தோறும் தின்ன பாரு, உன்னோட ஆயுள் நூறு. சொந்த பந்தங்கள் கூட இருந்தா வந்த துன்பங்கள் தூர பறக்கும். ஆசை சூர்யா நடிக்கவிருந்த முதல் திரைப்படம். ஆனால் தொடர்ந்து இயக்குனர் வசந்தின் எண்ணப்படி 1996 நேருக்கு நேர் படத்தின் விஜய் கதாநாயகனாக நடிக்க அறிமுக நாயகனாக சூர்யா தமிழ் சினிமாவில் அடியெடுத்து வைக்கின்றார். நேருக்கு நேராய் பல சினிமா தயாரிப்பு நிறுவனங்கள் அவரை அணுக இதுவே வாய்ப்புகளின் வாசலாக அமைந்தது சூர்யாவிற்கு. And of course மணிரத்னம் சார், வசந்த் சார், அவங்க ரெண்டு பேர்னால தான் வந்து நான் உள்ள வந்தேன். அவங்க 200% எனக்கு இந்த சரவணன் மேல கான்ஃபிடன்ஸ் இருக்கு. நாங்க போட்டோஸ் எடுத்து பார்த்தோம், ஐ கேன் மேக் ஹிம் an ஆக்டர் அப்படின்ட்டு மணிரத்னம் சார் வசந்த் சார் சொன்னதுதான் பரவாயில்ல. என்ன விட அவங்களுக்கு என் மேல கான்ஃபிடன்ஸ் வந்து நம்பிக்கை இருந்தது. அதனாலதான் எனக்கு இந்த தொழில் இந்த வாழ்க்கை. 1996 துவங்கிய தனது கலைப்பயணத்தில் 2000 வரை காதலி நிம்மதி, பூவெல்லாம் கேட்டுப்பார், சந்திப்போமா ஆகிய படங்களை முடித்திருந்தார் சூர்யா. 2001 மட்டும் சூர்யாவால் மறக்கவே முடியாது. ஒரு பக்கம் சித்திக் இயக்கத்தில் விஜய் நடித்த ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்தில் வடிவேலுடன் சூர்யா கலக்கிய காமெடி காட்சிகள் இன்றும் யாராலும் ரசிக்காமல் இருக்க முடியாது. அதே ஆண்டு வெளிவந்த பாலாவின் நந்தா, துரோகம் செய்தவர்களை பழிவாங்கும் வித்தியாசமான வேடம், தாய் தங்கை சென்டிமெண்ட், அனாதை பெண் மீது கொண்ட காதல், அடிதடி என அனைத்து அம்சங்களும் இருந்ததால் வளர்ந்து வரும் இளம் ஹீரோக்கள் பட்டியலில் உடனடி இடம் பிடிக்கின்றார் சூர்யா. தமிழக அரசின் சிறந்த நடிகருக்கான மாநில விருதையும் பெறுகின்றார் சூர்யா. பாலா சார் கூட கிடைச்ச அந்த 1.5 வருஷம் 2 வருஷம் எங்க கிடைச்ச ஒரு அழகான ரிலேஷன்ஷிப். அந்த டைம் சினிமாவை இன்னும் அந்த பேஷன் சொன்னது வந்து ஸ்டார்டட் ஃப்ரம் நந்தா. மாறுது வானிலை, ஓ சாந்தி சாந்தி ஓ சாந்தி. இண்டஸ்ட்ரியில் புகழும் கிடைக்க வேண்டும், படங்கள் வசூலை வாரி குவிக்க வேண்டும். சூர்யாவிற்கு இப்பொழுது பொறுப்பு அதிகமாகின்றது. உன்னை நினைத்து, ஸ்ரீ, மௌனம் பேசியதே ஆகிய படங்களை 2002 வேகமாக முடித்துக் கொடுக்கின்றார் சூர்யா. 2003 சூர்யாவின் கனவு பலிக்க கலைப்புலி எஸ் தானு தயாரிப்பில் கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் வெளிவந்த காக்க காக்க திரைப்படம் வழிகாட்டுகின்றது. சூர்யாவை அன்பு செல்வன் என்ற போலீஸ் அதிகாரியாக காட்ட அதிரடி நடிப்பில் தனக்கென ஒரு ரசிகர்கள் வட்டத்தை உருவாக்கிவிட்டார் சூர்யா. மீண்டும் தமிழக அரசின் விருது உட்பட பல உயரிய விருதுகளின் தேர்வுக்குரியவராகின்றார் சூர்யா. அதே ஆண்டு பாலாவின் இயக்கத்தில் வெளிவந்திருந்த மற்றொரு படம் பிதா மகன். நடிகர் விக்ரமுடன் இணைந்து நடித்த சூர்யாவின் நகைச்சுவை காட்சிகள் அனைவராலும் பெருமளவில் ரசிக்கப்பட்டது. அதன் விளைவு பிலிம்ஃபேரின் சிறந்த சப்போர்டிங் ஆக்டருக்கான விருது அவருக்கு கிடைத்தது. Both my films, Kaka Kaka and Pidaman, ரெண்டுமே தமிழ் கேட்டகரிக்கு என்னோட பிரேக் பாயிண்ட். You can try to get him, you won't, you lose, you can't, he's a mighty power. கேரியரில் வருடா வருடம் வளர்ச்சி, இதுதானே ஒரு நடிகருக்கு வேண்டும்? ஆம். 2005 மிகப்பெரிய பேனர் ஏவிஎம் புரொடக்ஷன் தயாரிப்பில் வெளிவந்த பேரழகன் திரைப்படம். கார்த்தி சின்னா இரண்டு வேடங்களில் நடித்திருந்தார் சூர்யா. கூன் முதுகோடு நடித்த சின்னா மற்றும் விவேக் நடித்த காட்சிகள் பலராலும் பாராட்டு பெற்றது. பிலிம்ஃபேர் அவார்டின் சிறந்த நடிகருக்கான விருது அவருக்கு பெற்றுத்தந்தது. அடுத்ததாக ஆயுத எழுத்து மணிரத்னம் படத்தில் சமுதாயத்தில் ஏற்படும் அவலங்களை தட்டி கேட்கும் புரட்சி மாணவனாக நடித்திருந்தார் சூர்யா. மற்றொரு திருப்புமுனை படம் கஜினி. ஏஆர் முருகதாஸ் இயக்க ஏஆர் ரஹ்மான் இசையமைத்திருந்தார். பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் படம் இது. பிரபல செல்போன் நிறுவனத்தின் முதலாளி என்று தெரியாமல் அசின் அடிக்கும் லூட்டி படத்தில் பெருமளவு ரசிக்கப்பட்டது. அதே நேரத்தில் சூர்யாவின் அழகிற்கு மேலும் அழகு சேர்க்கும் வகையில் அவரது தோற்றம் அமைந்திருந்ததும் உண்மையே. He's a darling, he's so daring, caring, charming, deceiving, he's got the mouth, he's got the mouth. 2006 சில்லுன்னு ஒரு காதல்,
கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் வெளிவந்திருந்த படம். ஆனால் உண்மையில் நடிகர் சூர்யா நடிகை ஜோதிகா காதல் சட்டென்று வெளி உலகிற்கு தெரிய வந்தது அப்போதுதான். இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்திருக்க மாட்டாங்க. முன்தினம் பார்த்தேனே, பார்த்ததும் தோற்றேனே, சல்லடை கண்ணாக நெஞ்சமும் பொன்னானதே. இப்பொழுது என்னோடு வந்தால் என்ன, ஊர் பார்க்க ஒன்றாக சென்றால் என்ன. 11 செப்டம்பர் 2006 ஜோதிகாவை கரம்பிடித்தார் சூர்யா. முதல் பெண் குழந்தை 2007 பிறக்க 2 பிறகு தேவி என்ற மகனையும் பெற்றெடுத்து 2 மேல் எப்போதும் வேண்டாம் என்போர் பட்டியலில் இப்போது இருக்கிறார் சூர்யா. நாளை எப்படியோ யார் அறிவார்? வெளிவந்த வாரணம் ஆயிரம் கௌதம் மேனன் இயக்கியிருந்தார். கிருஷ்ணன் சூர்யா என்று 2 கேரக்டர்களில் போட்டி போட்டு நடித்திருந்தார் சூர்யா. வேலை தேடி அமெரிக்கா செல்லும் இளைஞர்கள் மத்தியில் காதலிக்காக அமெரிக்கா செல்கின்றேன் என்று விசா கேட்பது உட்பட பல இந்த படத்தில் சுவாரஸ்யமானவை. இந்த படம் மூலம் தமிழக அரசு உட்பட பல உயரிய விருதுகளை பெற்றார் சூர்யா. வெளிவந்த படம் அயன். படித்த அறிவாளி திருடன் ஆவரும், பின்பு திருடன் போலீசானால் திருடமாட்டான், திருட்டை தடுக்க உதவுவான் என்று மாறுபட்ட கதை சொல்லியிருந்தார் ஆனந்த். படம் கோடிகளை வசூலாக அள்ளியது. 2010 ஹரியின் அதிரடி ஆக்ஷன் படம் சிங்கம். வில்லன் பிரகாஷ் ராஜிற்கும் சூர்யாவிற்கும் ஏற்படும் மோதலும் விறுவிறுப்பை ஏற்படுத்த சூர்யாவிற்கு நட்சத்திர அந்தஸ்தை வெகுவாக உயர்த்திய படம் சிங்கம். தாம்பரத்துல தட்டினா பாரிஸ் எகரும். எந்த யூனிஃபார்ம் போட்ட திமிர்ல என்ன அவமானப்படுத்தனையோ அதே யூனிஃபார்ம கழட்டி துண்ட காணும் துணிய காணும்னு ஓட. இனிமே ஆளுங்க உனக்கு படைச்சல் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஏண்டா இந்த வேலைக்கு வந்தோ? ஒவ்வொரு நாளும் நீ தூக்கம் இல்லாம துடிச்சுக்கிட்டே இருப்படா. ஆவடியில் தூக்கின அபத்தூர் நடையும் தாம்பரத்துல தட்டா பாரிஸ் எகரும் சொன்ன எங்கடா நிறைஞ்சிச்சு? எப்படா எகிருச்சு? தெக்க போறேன் சொல்லிட்டு தசைய மாத்தி வடக்க போனா பாத்துட்டு சும்மா இருக்கிறதுக்கு தமிழ்நாடு போலீஸ் என்ன தரகண்டு போச்சு நினைச்சடா? இரண்டாயிரத்தி 2011 வெளிவந்த திரைப்படம் ஏழாம் அறிவு. ஏ.ஆர். முருகதாஸ் இயக்க போதிதர்மன் மற்றும் சர்க்கஸ் கலைஞர் அரவிந்தன் என்று இரட்டை வேடங்களில் நடித்திருந்தார் சூர்யா. சூப்பர் ஹிட் படமாக ரசிகர்களின் நெஞ்சம் நிறைத்தது ஏழாம் அறிவு. நம்ம வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு அதை தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. மஞ்சள் உடம்புல பூசிக்கிறதும் தண்ணில கலந்து தெளிக்கிறதும் சாமின்னு சொல்லி கொடுக்காதீங்க. அது சயின்ஸ் சொல்லி கொடுங்க. அது ஆன்டிபயோட்டிக்னு சொல்லி கொடுங்க. அதை பண்ணாததுனால தான் மஞ்சளை விளையாத நாட்டுக்கார அதை கண்டுபிடிச்சு நீங்க அதுக்கு பேட்டன் ரைஸ் வாங்கிட்டான். எக்ஸ்போர்ட் குவாலிட்டி இங்க இருந்து அனுப்புற துணிகள் பழங்கள் மாதிரி அறிவாளி தமிழர்களையும் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம். டிவி ஷோ மற்றும் பல சமூக சேவைகளை நிர்வகித்து திறம்பட சேவை செய்து வருகின்றார் சூர்யா. சூர்யா என்றாலே பிரகாசம். தொடரட்டும் நடிப்பின் சுடரொளி. பரவ வாழ்த்துவோம் சூர்யாவின் புகழ் உலகெங்கும். எல்லாத்துக்கும் மீறி நாங்க நின்றுட்டு இருக்கிற காரணமா இருக்கிற என்னோட ரசிகர்கள், எனக்கு இவ்வளவு நாளா அன்போட ஆதரவு கொடுத்த உங்க எல்லாருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நானே தந்திர